கும்பகோணம் நீதிமன்ற சாலையில் புதிதாக போடப்பட்ட வேக தடையால் விபத்துகள் ஏற்பட்டதை தொடர்ந்து இரவோடு இரவாக வேக தடைகள் அகற்றப்பட்டன. கும்பகோணம் நகரத்திற்குள்ளும் தஞ்சை மயிலாடுதுறை அரியலூர் போன்ற முக்கிய சாலைகளிலும் ஏற்படும் விபத்துகளை தவிர்த்திடும் வகையில் வேக தடைகள் அமைப்பது வழக்கம். கும்பகோணம் நீதிமன்றம் அருகில் நேற்று நெடுஞ்சாலைத்துறையினர் புதிதாக வேக தடையை அமைத்தனர். வேக தடை இருப்பது குறித்து எவ்வித எச்சரிக்கை பலகையையும் வைக்கப்படவில்லை. இதனால் வேக தடை அமைக்கப்பட்டது தெரியாததால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களில் சிலர் கீழே விழுந்து இரத்த காயம் அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அந்த வேக தடையை காவல்துறையினர் அகற்றினர். கும்பகோணத்தில் மிக பிரதான சாலையாக இருக்கக்கூடிய நீதிமன்ற சாலை, இந்த நீதிமன்ற சாலையில் அரசு மருத்துவமனை இருக்கிறது, மாவட்ட அரசு மருத்துவமனை, வருவாய் கோட்டா அலுவலகம் இருக்கிறது, தாசில்தார் அலுவலகம் இருக்கிறது, நீதிமன்றமும் இருக்கிறது. இதில் திடீரென்று நீதிமன்றத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் குடியிருப்புக்கு அருகிலே யாரிடம் சொல்லாமல், யாரையும் கேட்காமல், பொதுமக்களுடைய கோரிக்கை இல்லாமல் திடீரென்று வேகத்தடை அமைத்திருக்கிறார்கள். இந்த வேகத்தடையை பொதுமக்கள் ஏதோ சாலை பேச்சு ஒர்க் என்று நினைத்துக் கொண்டு பலரும் இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனத்தில் வேகமாக வந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கறிஞர் ஒருவரும் ஒரு பெண்மணியும் விபத்துக்குள்ளாகியிருக்கிறார்கள். காவலர்கள் தடையிட்டு அந்த வேகத்தடையை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேகத்தடையை அப்புறப்படுத்தும் இந்த செயலை நாங்கள் பாராட்டுகிறோம்.